ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம வீடியோல கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையில விட்டமின் ஏ, பி, சி, அயன், ஃபோலிக் ஆசிட், கால்சியம், அப்புறம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அடங்கி இருக்கு. கருவேப்பிலையில கார்போசல் ஆல்கலாய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பையும் ட்ரைகிளிசரைடோட அளவையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. அதனால இந்த கருவேப்பிலையை வச்சு கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய ஜூஸ் வீட்டிலே எளிமையான முறையில எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை ஜூஸ் பண்ணதுக்கு ஒரு 25-30 கருவேப்பிலை இலைகள் நான் எடுத்து இதுல போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 இணுக்கு அளவு நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதோட 5-6 துளசி இலைகள் அதே மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். 5 நல்ல மிளகு அதையும் இதோட போட்டுக்கிறேன். இந்த கெட்ட கொழுப்போட சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டதா இருந்தா இந்த நல்ல மிளகு பதிலாக சிலோன் பட்டை இந்த அளவு நீங்க எடுத்துக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு, சின்ன துண்டு இஞ்சி. இந்த சின்ன துண்டு இஞ்சியை சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட கலந்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம், இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட கலந்துக்கிறேன். 2 நெல்லிக்காய் சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே இதோட கலந்துக்கிறேன். பெரிய நெல்லிக்காவாக இருந்தால் ஒரே ஒரு நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். நெல்லிக்காய் இல்லாத சீசனில் இந்த நெல்லிக்காய்க்கு பதிலாக 1/2 எலுமிச்சப்பழ சாறை கூட நீங்கள் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இதோட ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி நமக்கு அப்ராக்சிமேட்டாக 300 ml இருக்குது. இதில் பாதி அளவு மட்டும் நம்ம முதல்ல கலந்து நல்லா அரைச்ச பிறகு மீதி தண்ணியை கலந்துக்கலாம். இதை ஒரு மிட் மார்னிங் ட்ரிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்தாலும் இதில் எந்த சைடு எஃபெக்டும் வரப்போகிறதில்ல. அதனால உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அந்த டைமெல்லாம் இந்த ஜூஸை நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை கெட்ட கொழுப்போட சர்க்கரை நோயாளிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கருவேப்பிலையில் இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால இரத்த கொழுப்போட சர்க்கரை உள்ளவங்க இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை தனியாக ஜூஸ் பண்ணி குடிக்க கஷ்டமாக இருக்கவங்க அதை தயிரோடு எப்படி கலந்து எடுத்துக்கலான் உள்ளதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 30 கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன், அதை அந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அந்த மிக்சி ஜாருக்குள்ளே கலந்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதையும் நம்ம கலந்துக்கலாம். இது கொழுப்பு குறைஞ்ச தயிர். இது வீட்டில் எப்படி எளிமையாக பண்ணதுன்னு உள்ள வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இந்துப்பு, 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கலந்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி அதையும் இதோட கலந்துக்கலாம். தண்ணி ஒரு பெரிய கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பாதி தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்ச பிறகு மீதி தண்ணியை நீங்கள் கலந்துக்கலாம். இந்த கருவேப்பிலை ஜூஸை ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு உள்ளவங்க தொடர்ச்சியாக ஒரு 2 வார காலம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களால் எப்போயெல்லாம் முடியுமோ அப்போயெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இதுலேருந்து பார்க்க முடியும். இந்த கருவேப்பிலையை உணவோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நிறைய நேரங்களில் அதை தூக்கி போட்டுறோம். அதனால் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நீங்கள் குடிக்கும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்டை நீங்கள் முழுமையாக அடைய முடியும். இந்த கருவேப்பிலை தினசரி உங்கள் உணவில் ஒரு அங்கமாக மாறும்போது இரத்தத்தில் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறதுக்கும் கெட்ட கொழுப்புக்காக நீங்கள் எடுத்துக்கிற மாத்திரையின் அளவை நாளடைவில் குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிமையான முறையில் ஆரோக்கியமாய் வாழலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்தி.